ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்மளை ஆர்ஜே சித்தார்த்த் நம்ம சேனல் டிஜிட்டல் போதில் ஓகே. நம்ம இங்கே பேச போகிற டாபிக் வந்து எப்படி இருக்க போது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு வேற லெவலில் ரொம்ப சூப்பரான ஒரு டாபிக் தான் நம்மளுக்கு பேச போகிறோம். ரிமோட் வியூவிங்னா என்ன? அதாவது வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் நம்ம வந்து வீடியோ பார்த்திங்க, எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஏதோ ஒரு மூலையில் வந்துட்டு இருந்துட்டுருப்பீங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நம்ம வேதர் ஸ்டேட்லேயோ சரி, இல்லை ஒரு வெளிநாட்டில் சும்மா எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஒரு யூஎஸ், லண்டன், எங்கேயாவது உங்கள் ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா, அவங்க வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையில் அந்த நாளில் வந்துட்டு அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்குறாங்கன்னு சொல்லி, நம்ம வந்துட்டு எந்த ஒரு கேஜெட்ஸ், எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்மளோட மூளை யூஸ் பண்ணி அவங்க என்னெல்லாம் பார்த்துட்ருக்காங்கிறது வந்துட்டு நம்ம அப்படியே பார்க்க முடியும். அதுதான் வந்துட்டு ரிமோட் வியூவிங். அந்த ரிமோட் வியூவிங்கை வந்து அது எப்படி சாத்தியமாக இல்லையா, அது எப்படி பண்ணுறாங்க, இது உண்மையிலே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம நாட்டில் உண்மையிலே இருக்குதா இல்லையாங்கிறத வந்துட்டு நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த ரிமோட் வியூவிங் வந்துட்டு உங்களுக்கு எப்படி செஞ்சு நம்ம வந்து நம்ம லைஃப்லேயும் வந்துட்டு இது எப்படி ஒரு பழக்கப்படுத்தி நம்மளாலையும் செய்ய முடியுமாங்கிறத வந்து நமக்கு சொல்லித்தர போகிற கேஸ் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்துட்டு நம்ம சேனலுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற லைக்ஸ் சப்ஸ்கிரைப் தான் நம்ம சேனல் வந்து அடுத்த தரத்துக்கு கூட்டு போக போகுது. ஓகே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கப்பட கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். சரி வாங்க இந்த ரிமோட் வியூவிங் சொல்லி என்ன பார்க்கலாம். இப்போ நம்ம பேச போகிற விஷயம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு புதுமையான விஷயமே இருக்காது. ஏன்னா அவங்க வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் இந்த விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம கிராம சைடில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பையனோ இல்லை பொண்ணோ யாராவது ஒருத்தர் வந்துட்டு ஒரு கோழி கூட சரி, நம்ம படத்தில் என்ன வேண்டாம் புரிய ஒரு பாருங்கள், யாராவது வந்துட்டு ஒரு கிராமப்புறங்களை தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா, ஒரு சாமியார்ட்ட போயிட்டு இந்த மாதிரி தொலைஞ்சு போயிட்டாங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி வெத்திலெல்லாம் மை போட்டு பார்த்துங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்துட்டு உண்மையில அந்த சாமி வெத்தில மை போட்டு பார்க்குறாங்கிறது நான் நேரில் போய் பார்த்தது கிடையாது. அது ட்ரூவாகவும் இருக்கலாம், ஃபேக்காகவும் இருக்கலாம், சரி ஓகே. அப்படி ஒரு சாமியார் அப்படி செஞ்சால் பரவாயில்ல, ஒவ்வொரு ஊருக்குமே வந்துட்டு எக்கச்சக்கமான சாமியார்கள் போயிருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதில் ஒரு 10 பேரில் ஒருத்தருக்காக இந்த மாதிரியான ஒரு சூப்பர் பவர்ஸ் இருந்திருக்கலாம், அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி ஓகே, அதுதான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரிமோட் வியூவிங். அதாவது வந்துட்டு இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க மூளையை யூஸ் பண்ணி அவங்களோட அந்த கண்ணை மூடி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இவங்க கொஞ்சம் அட்வான்ஸாக போய் வெத்தில போய் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே, இது வந்துட்டு நம்ம கிராமப்புற சைடுங்களில் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் வந்துட்டு வெளிநாடுகளில் வந்துட்டு இது எந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து அதிகமாக உபயோகப்படுத்தாங்க பார்த்திங்க அப்படின்னா, இது வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் வந்துட்டு இது ஸ்ட்ராங்காக இதெல்லாம் பண்ண முடியும், மனிதர்களால் இது பண்ண முடியும்னு சொல்லி ஒரு தரப்பினர் வந்து நம்புகிறாங்க. இன்னொரு தரப்பினர் அதே சேம் என்ன நம்புகிறாங்க பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரியான சூப்பர் பவர்ஸ், அந்த மாதிரியான ஒரு ESP-லாம் வந்துட்டு இது யாராலையும் பண்ண முடியாது, இதெல்லாம் வந்துட்டு சும்மா கட்டுக்கதைகள்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே, இந்த நம்புறவங்க சைடில் அதுக்கப்புறம் வெளிநாட்டில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இதுக்காக மெயினாக அதை பண்ணுறாங்க பார்த்திங்க அப்படின்னா, இது மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு US அண்ட் ரஷ்யா ஆர்மியில் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு இது பெருசாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்காக பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஆர்மியில் வந்துட்டு இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரியான சூப்பர் பவர்ஸ் வந்து கொஞ்சமாகவே அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இதை பற்றின நாலேஜை வந்து அவங்களுக்கு ரொம்ப கொடுத்து இந்த மாதிரியான பவர்ஸ் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அவங்க வந்துட்டு இப்போ மற்ற நாட்டில் வந்து எந்த மாதிரியான வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க நாட்டோட அந்த கேம்ப்லேயே உட்காந்து மற்றொரு நாட்டில் இருக்கக்கூடிய அவங்களோட ஆர்மி சீக்ரெட்ஸ், அவங்களோட பவர்ஸ், அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, இவங்களோட இந்த ரிமோட் வியூவிங் மூலியமாக வந்துட்டு மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ்லாம் வந்துட்டு இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இது வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா, இது நிறைய பேர் வந்து இது ஆதாரத்தோடு வந்து நிரூபிச்சிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா, இது வந்துட்டு யூஎஸ்லேயும் ரஷ்யாவிலும் இந்த மாதிரி அவங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்க்குலாம் வந்துட்டு ஒரு சீக்ரெட்டாக ஒரு லேப் மாதிரி அனுப்பிச்சு அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இதையும் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃப்யூச்சரில் ஏதாவது வார் வந்துச்சு அப்படின்னா, இவங்க வந்துட்டு ரிமோட் வியூவிங் மட்டும் இல்லை கைஸ் பார்த்திங்க அப்படின்னா, டெலிகைனசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா. டெலிகைனசிஸ் பற்றிலாம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டெலிகைனசிஸ்லாம் வந்துட்டு வேறு எதுவுமே இல்லை கைஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு விதமான சூப்பர் பவர்ஸ் தான் இதே மாதிரி தான். அது என்னென்னா, இப்போ ஒரு மனிதனால் வந்துட்டு அவனோட சூப்பர் பவர் யூஸ் பண்ணி அவனுக்கு எதிர்த்தால் வந்துட்டு பல டன்கில் வந்து வெயிட்டில் உள்ள ஒரு பீரங்கினாலும் அவனால் தூக்கி வேறு பக்கம் தூக்கி போட முடியும். எவ்வளோ பெரிய விஷயத்தாலும் சரி மைண்டை கண்ட்ரோல் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து தூக்க முடியும். இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம டெலிகைனசிஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அது அவனோட வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி ஓகே, இது வந்துட்டு நம்ம டே டு டே லைஃப்பில் வந்துட்டு இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துட்டு, நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்துட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணி இதை வந்து சாத்தியப்படுத்துதான் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்துட்டு இந்த மாதிரியான ESP பவர்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்துட்டு எக்கச்சக்கமாக போட்டிருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா, டெலிகைனசிஸாக இருக்கட்டும், ப்ரீகாக்னிஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுங்க வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அதில் வந்துட்டு ஒரு மேஜர் ரோலாக வந்து எதுவும் ப்ளே பண்ணும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி ESP பவர்ஸ்லாம் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுங்க நம்மளுக்கு பெரிய யூஸ் பண்ண ஒரு பெரிய விஷயமே வந்துட்டு நம்மளோட பிரெயின் மட்டும்தாங்க. நம்மளோட பிரெயினை யூஸ் பண்ணி தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ESP பவர்ஸை வந்து நம்மளால் ஆக்டிவேட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ரிமோட் வியூவிங்கும் வந்துட்டு நம்மளோட பிரெயின் தான் வந்துட்டு பெரிய லெவலில் நமக்கு சப்போர்ட் கொடுக்க போது இதை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு.
வந்து சரி ஓகே இது எப்படி பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு வந்துட்டு நமக்கு முக்கியமான தேவையான ஒரே ஒரு ஆள் நமக்கு தேவை. அது வந்துட்டு உங்களோட எல்லாரோட லைஃப்லையும் வந்துட்டு ரொம்பவே உங்களுக்கு எல்லாமே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பட் வந்துட்டு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மட்டும் உங்களோட லைஃப்ல எல்லாருமே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட வந்து நீங்கள் எல்லா மாதிரியான விஷயத்தை வந்து நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய மாதிரியான ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டை நீங்கள் பிக் பண்ணணும். அவங்ககிட்ட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷயத்தை வந்து போட்டு உடச்சிருங்க, இந்த மாதிரி மச்சான் நான் வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறேன், நீ வந்துட்டு எனக்கு ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணு, நீ வந்துட்டு எனக்கு என்னவளோ உன்னால் என்ன முடிஞ்ச சப்போர்ட் வேணால் கொடுக்க முடியுமோ சொல்லி அவங்கள நீங்கள் சொல்லிடணும். அவங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க. அவங்களோட சப்போர்ட்டால் தான் வந்துட்டு அவங்கள வச்சு தான் நீங்கள் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க. சரி ஓகே, இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எப்படி ஆரம்பிக்க போகிறீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இது நீங்கள் பண்ணணுங்கிறது வந்து வில்லிங், நீங்கள் ஆசைப்பட்டு இதை ட்ரை பண்ணலாம் நினைக்கிற வந்து நீங்கள் இது பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு சும்மா தான் கேஸ், இது வந்துட்டு இது எல்லாருக்கும் ஆக்டிவேட் ஆகுமான்னா தெரியாது, பட் இது மாதிரியான ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் வந்துட்டு உங்கள் உடம்புல சொன்னால் உங்களுக்கு வந்து சிரிப்பாக தான் இருக்கும், பட் வந்துட்டு இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் பவர் வந்துட்டு உங்களுக்கு வந்து உடம்புலேயே வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இதை நீங்கள் லைட்டாக வந்து ட்ரிகர் பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு ஆக்டிவ் ஆகிறதுக்கு வந்துட்டு நிறைய பச்சான வாய்ப்புகள் இருக்குது. சரி ஓகே, இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்துட்டு நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்துட்டு நீங்கள் ஒரு 3 to 4 நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலை எழுந்திரிச்சு நீங்கள் வந்துட்டு எந்த ரூமில் இருந்தாலும் பரவாயில்ல பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு சாதாரண ரூமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டு ரொம்ப எனக்கு அமைதி வேணும்னு சொல்லிட்டு உங்களோட பூஜை ரூம் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூமில் போயிட்டு அங்கே கொஞ்சம் அமைதி இருக்குது, ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குன்னு நினச்சா கூட அங்கே வந்து கூட பண்ணால் பரவாயில்ல. அங்கே என்ன பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்டோட ஃபேஸை வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் மைண்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 நிமிஷம் வந்து அவங்கள மட்டும் ஃபுல்லாமே உங்கள் மைண்டை நினச்சிக்கிட்டே இருக்கணும். வேறு எந்த ஒரு சிந்தனையும் வந்துட்டு உங்கள் மூலையில் வரவே கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 நாளைக்கு வந்துட்டு ஒரு 20 to 25 நிமிஷம் நீங்கள் இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு இதோட அடுத்த மூவ் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி நீங்கள் ஒரு பெரிய தியானத்துக்குள்ளே போய் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு அவங்கள பற்றி நீங்கள் ஃபுல்லாக நினைக்க ஆரம்பிச்சுட்டு, இன்னைய நாளுக்கு வந்து அவங்க வந்து யாருன்னா அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க, அவங்களோட லைஃப்பில் யாரை மீட் பண்ண போகிறாங்க, என்ன பேச போகிறாங்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன தோணுதோ அது இந்த தியானம் ஒரு 20 to 25 நிமிஷம் முடிச்சக்கப்புறம் நீங்கள் வந்து அது பேப்பர் எழுதி வச்சுக்கணும். ஒரு 10 to 15 நாள் வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 15 டேஸ் கிட்ட வரும்போது வந்துட்டு நீங்கள் எழுதுறதும் உங்களோட மூளையில் வந்துட்டு நீங்கள் காலையிலே வந்துட்டு அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க பார்க்க போகிறாங்கிறது வந்து நீங்கள் எழுதி வைக்கிறதும், அதுக்கப்புறம் ஒரு 15 நாளில் வந்துட்டு அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு லிட்ரலி சேம் ஆகும்னு சொல்லி இது பண்ணி சக்ஸஸ் ஆனால் சொல்றாங்க. சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா, நானும் ஒரு 7-8 மாசம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன், என் ஃப்ரெண்டுக்கு நான் நினைக்கிறது ஒன்று இருக்கு, என் ஃப்ரெண்டுக்கு நடக்கிறது ஒன்று இருக்கு, அவங்க நான் அவங்க என்ன பண்ணுறாங்கிறது வந்துட்டு என்னோட மூலையால என்ன பார்க்கவே முடியலன்னு சொல்லி அப்படி சொல்கிறவங்களும் ஒரு தரப்பு இருக்காங்க. இதை வந்துட்டு ஒரு சில பேருக்கு ஆக்டிவ் ஆகும், ஒரு சில பேருக்கு ஆக்டிவ் ஆகாது. இது வந்துட்டு சொல்லணும் அப்படின்னா, இதை வந்துட்டு நிறைய பேர் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு ரிமோட்விங்னு சொல்லி அதை வந்து கோச்சிங் மாதிரிலாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஒரு ஆப் மூலியமாக. சரி ஓகே கைஸ், இது பற்றினான படங்கள் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நிறைய படங்கள் இருக்குது. இது ஃபேமஸாக வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்னு இருக்கக்கூடியவங்க, அதில் வந்துட்டு இந்த ESP பவர்ஸ் வந்துட்டு நிறையவே காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். நீங்கள் இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே, இது இப்போ நான் சொன்னேன் தெரியுமா, இந்த மெத்தடு இதை மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுது வந்துட்டு, இது வந்துட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த ESP பவர் மேலே வந்துட்டு உங்களுக்கு பெரிய விதமான கிரேஸ் இருந்தது, ஆக்டிவேட் பண்ணுறது மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது வந்துட்டு கம்பல்சரி இன்ட்லாம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. சும்மா ஒரு விஷயத்த வந்துட்டு நான் உங்களோட சொன்னேன், உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இந்த ஒரு அதாவது வந்துட்டு இந்த ரிமோட் வியூவிங் சொல்லக்கூடிய அதாக கூட இருக்கலாம், இந்த வந்துட்டு ESP பவர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு உண்மையில் வந்துட்டு ஒரிஜினல் தான் நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை வந்துட்டு ஃபேக்குப்பா இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்டு இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி உங்களுக்கு பட்டு அதை பற்றி கருத்து இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலாம் பரவாயில்ல டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம அடுத்தது சேனல் பேரில் மூவ் பண்ணி போகிறது வந்துட்டு வேறு லெவலில் போய் மோட்டிவாக இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணால் வந்துட்டு நான் டெய்லி போடுற வீடியோ வந்துட்டு நோட்டீஸ் பண்ணுவேன். சரி கைஸ், ஓகே, இதே மாதிரி நான் சூப்பராக நல்ல வீடியோட நாளைக்கு நான் சந்திக்கிறேன். பாய், ஜிஸ் தட், ஹேவ் எ நைஸ் டே.